ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேக்கி கேம் சேனல் இன்னிக்கு நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டவுன் ஆல் ஃபோர்டீனோட டாப் ஃபைவ் ஆர் பேஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பேஸ் எல்லாமே என்னோடது தான் இப்போ இந்த அஞ்சு பேஸுமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் போயிடும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் போனக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஸ்லாட்டில் ஒரு நீங்கள் வந்து அந்த பேஸை வைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த அந்த இதை கிளிக் பண்ணாலே போதும் டைரெக்டாக உங்களுக்கு அந்த காப்பி பேஸ்ட் மாதிரி இங்கேருந்து காப்பி பண்ணிட்டு அங்கே போய் பேஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் நம்ம உட்காந்து ஃபுல்லாக பேஸ் கட்ட தேவையில்ல இல்லை அதனால் ஒரே ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக கிளாஸ் ஆஃப் ரூம்ஸில் போய்ட்டு நம்ம வந்து டைரெக்டாக பேஸ்ட் பண்ணால் போதும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வார் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து டேனியோட வார் பேஸு இது வந்து ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது ஆனால் இதுவும் ஒரு நல்ல வார் பேஸ் தான் இதை நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன் அது ரொம்பவே நல்லா டிஃபெண்ட் பண்ணோம் சூப்பராக பேஸ் வந்து நீங்கள் வார் கண்டிப்பாக வச்சுக்கலாம் இப்போ சிடபிள்யூ டபிள்யூ போயிட்டுருக்கு இந்த பேஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணுன்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வால் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்குவாட் வியூ பார்க்க போகிறோம் இது வந்து வால் செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும் இதுதான் ஸ்குவாட் வியூ அதாவது எனிமி வந்து வெளியேருந்து பார்க்குறப்ப இப்படி தான் பார்ப்பாங்க மற்ற பிளேயர்ஸ் அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ட்ராப்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்ப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட நமக்கு எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே இருக்கிற மாதிரி மொத்தமாக ஓவராலாக இருக்கிற மாதிரி ஒரு வியூ இதில் வந்து பாருங்கள் ட்ராப்ஸ் தான் மெயினாக நமக்கு வந்து அட்வான்டேஜ் இது வந்து ஃபோட்டோ மோடு மொத்தமாக வழி பார்க்குறதுக்கு இந்த பேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்டாக நம்ம எது பார்க்க போகிறோம்னா இதுவும் டேனியோட பேஸ் தான் இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் செம்ம வெயிட்டாக வச்சுட்டு அந்த மேலே டாப் கார்னர் வந்து கிளாங்காஸ்டில் ட்ராப்ஸு எல்லாமே வந்து வெயிட்டாக வச்சுருக்க மாதிரி இருக்கும் சென்ட்ரலில் பாருங்கள் ரெண்டு ஸ்கேட்டர் சாட்டு ஈகர் ஆர்ட்லரி எல்லாமே சென்ட்ரில் இருக்குது டி மெயினான டிஃபென்ஸ் எல்லாமே சென்ட்ரில் இருக்குது ஏர் டிஃபென்ஸ் வந்து நாலு கார்னரில் இருக்குது கிளாங்கேஸ்ட்டில் அந்த உரமாக இருக்குது அந்த ட்ராப்ஸ் தாண்டி வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உள்ள ட்ரூப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபோர்த்து ப்ளேஸில் இருக்குது அதோட பவருக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படி லைங்கினா ஆர்டராக வச்சுருக்கேன் சென்டரில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி சென்டரை காலி பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் பேஸு ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வால் செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு மாதிரி சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் பேஸே சுற்றுற மாதிரி இருக்கும் சுற்ற வச்சுருக்கோம் நல்லா ஒழுங்காக ஃபர்னேஸ் க்ரியேட் பண்ணலன்னா கண்டிப்பாக சுற்றிட்டு போகும் இதுதான் வந்து ஸ்காட் வியூ இங்கே வந்து ட்ராப்ஸ் இருக்கிறதே தெரியாது இறக்குனாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அதனால பார்த்து தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து நம்மளோட ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும் பேஸு இந்த ஃபோட்டோ மோடு இப்படி தான் இருக்கும் இந்த இது நீங்கள் ட்ரை பண்ணிச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அது கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கிளாஸ் அக்ளான்ஸில் போயிடும் நீங்கள் உடனே வந்து காப்பியை கொடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெயராமோட பேஸு ஜெயராம் இனித்தோட பேஸு இந்த பேஸும் வந்து சூப்பராக இருக்கும் நான் வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நிறையா வாரில் சி கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இப்போ சி போகிறனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேஸை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் பாருங்கள் நாலு எக்ஸ்போவும் சென்டரில் இருக்குது அதுக்கு மேலே வந்து ஈகிள் ஆர்ட்லரி ஸ்கேட்டர் ஷாட் அந்த மூணு காம்போ வேறு லெவலாக இருக்கும் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் இந்த நாலு எக்ஸ்போவும் சென்டரில் இருக்குது சம பவர் எல்லாமே வந்து சிங்கிள் இன்ஃபுன்னோ தான் அதனால் வந்து மேக்ஸிமம் எட்டி அட்டாக் பண்ணால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா உங்கள் டிஃபன்ஸ் வெயிட்டாக இருந்தால் பயங்கரமாக இருக்கும் இங்கேது பாருங்கள் இதான் வால் செட்டப்பு வேறு லெவலாக இருக்குல்ல நிஜமாக வந்து வேறு லெவலாக இருக்கும் வச்சு பாருங்கள் இப்போ சீடபிள் இருக்குது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டவுன் ஆல் ஃபோர்ட்டின் நீங்கள் இருந்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்காட் வியூ ட்ராப்ஸ் எதுவுமே தெரியாது எனிமி பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸி நினச்சி இறக்கி பார்ப்பாங்க ஆனால் பயங்கர டஃப்பாக இருக்கும் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் சென்டரில் போகவே போகாது அப்படியே சுத்தம் பேஸு கரெக்டான ஃபர்னிஸ் இல்லைனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இதுதான் நம்மளோட நார்மல் ஓவரால் வியூ ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேஸு நாலு எக்ஸ்போவை தாண்டி உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டு கிரவுண்டும் ரெண்டு ஏர் வச்சுருங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக சிஓசி போய்ட்டு உங்கள் பேஸு வந்து ஏதாவது ஒன்று வந்து அப்படி ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் இப்போ நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராமோட பேஸ் தான் எதுவும் இது வந்து இப்போ ஆக்டிவாக வந்து வாரில் வச்சுருக்க பேஸு ரொம்பவே எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்க பேஸ் வந்து இதுதான் நான் கிளான் வார் சிடபிள்யூ டபிள்யூ எல்லாத்துக்குமே இந்த பேஸ் தான் வைப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா டவுன்ஹால் ஒரு சைடு சென்ட்ரல வந்து நாலு எக்ஸ்போ அப்படியே லைனாக இருக்கும் வேறு லெவல் டேஞ்சர் அது அப்புறம் பார்த்திங்கன்னா ஈகிள் ஏட்லரி ஒரு சைடாக இருக்கும் ரெண்டு மல்டிபிள் இன்ஃபர்னோ ஒரு சிங்கிள் இன்ஃபர்னோ அது பக்கத்தில் வந்து ஸ்கேட் அப்படி எல்லாம் மெயினான டிஃபரென்ஸ் எல்லாமே ஒரு சைடு அப்படி ஆல் ஒரு சைடு இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்டார் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்றபடி த்ரீ ஸ்டார் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் இதை வந்து பாருங்கள் இதான் வந்து வால் செட்டப்பு இந்த பேஸ் அப்படியே சுத்தம் பேஸ் எல்லா சைடும் போயிட்டு அப்புறம் தான் டவுன் டவுன்ஹாலுக்கு வரும் டவுன்ஹாலில் இருந்து வந்தால் இங்கே ஈகிள் ஆட்டில் அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு கேப் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம் இந்த வால் செட்டை பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் ஸ்காட் வீ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ட்ராப்ஸ் எதுவுமே தெரியாது ஆனால் கிட்டே வந்து டெஸ்டாக எல்லாமே இருக்குது எதுவுமே இல்லைன்னு நினச்சி இறக்குன்னா காலி அங்கேனக்குள்ளேயே ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான பேஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற பேஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேஸு இந்த பேஸ் தான் நான் டேனிக்கு வந்து இப்போ ஆக்டிவாக வச்சுருக்கேன் கிளான் கிளான் வார்க்கு எல்லாமே இந்த பேஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் டேனிக்கு இது வந்து டவுன் ஹால் அதில் பார்த்த மாதிரியே வந்து ஓரமாக இருக்கும் ஆனால் இதில் வெயிட்டான இது எது பார்த்திங்கன்னா இன்ஃபர்னோ தான் சிங்கிள் இன்ஃபர்னோ நல்லா டபுள் லேயர் வால் போட்டு வேறு லெவலாக இருக்கும் கிளாங்கர்ஸில் லீகலாட்லரி ஒரு சைடு இருக்கும் டானால ஒரு சைடு இருக்கும் எந்த சைடு இருக்கனாலும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் டபுள் ஸ்டார் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி ஆனால் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோடய வால் செட்டப் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கனாலும் அது பேஸ் சுற்றுற மாதிரி தான் இருக்கும் உள்ளே போகிறதுக்கே உள்ளே போனால் வெளியே வர மாதிரி தான் இருக்குது இந்த டபுள் லேயர் இன்ஃபோர்னோ வந்து ரொம்பவே டேஞ்சரு நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு லைட்டாக இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த ஹெட்க்வாக் போட்டு எயிட் ஹெக்வாக்ஸ் டுவெல் போட்டால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது மற்றபடி குயின் சார்ஜெலாம் வேலைக்கே ஆகாது இந்த பேஸுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் இதுதான் ஸ்குவாட் வியூ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்ஸ்லாம் எப்படின்னு பார்த்துட்டு இப்போ பாருங்கள் இதான் ஓவரால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதான் ஃபோட்டோ மோடில் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் நான் வேணால் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த லீகோட எல்லா இதுவும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து என் பேஸ் வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் நம்ம வந்து நல்லா அட்டாக் பண்ணால் மட்டும் பார்த்தாது நம்ம பேஸும் வெயிட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து வின் பண்ண முடியும் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வாரில் பாருங்கள் டூ ஸ்டார் எடுத்திருக்காங்க ஆனால் எயிட்டி டூ அது வந்து கண்டிப்பாக வந்து டவுன்ஹால் சைடு இறக்கி இருந்தால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆனால் த்ரீ ஸ்டார் வாய்ப்பே இல்லை செகண்ட் வாரில் நோ ஸ்டார் தான் தேர்டு வாரில் வந்து செகண்ட் உள்ளவன் அடிச்சு அதுவும் டவுனால் ஃபோர்டீன் பிளேயர் அடிச்சே வந்து டூ ஸ்டார் தான் அடுத்து பாருங்கள் ஃபோர்த்தில் வந்து ஒன் ஸ்டார் தான் ஃபிஃப்த்தில் வந்து இன்னும் அடிக்கலை கண்டிப்பாக த்ரீ ஸ்டார் அடிக்க முடியாதுன்னு ஒரு கேரண்டி கொடுக்கலாம் நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பேஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நம்பர் ஃபைவ்னு கீழே இருக்கும் அந்த அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உங்கள் பேஸில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம அஞ்சு பேஸும் வந்து பார்த்துட்டோம் இப்போ சீரபிளியில் போயிட்டுருக்கனால நான் இது ஒரு வீடியோவாக பண்ணேன் இந்த இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தோடய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி டைரெக்டாக சிஓசிக்குள்ள போயிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஃபைவ் வார் பேஸ் பார்த்தோம் இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபார்மிங் பேஸும் பார்க்கணும் ஒரு புஷிங் ட்ராஃபி பேஸ் அந்த மாதிரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்குதுன்னு பார்த்து நான் அந்த வீடியோவும் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து சீக்கிரமே அந்த வீடியோவும் வரும் ఓకే మనకమను మన ఛానల్ ని సబ్స్క్రైబ్ பண்ணி బెల్ బటన్ క్లిక్ பண்ணی ఆల్ నోటిఫైస్